வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் ஏ கிராமரில் கவர் ஆகக்கூடிய ஆட் மேன் அவுட்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆட் மேன் அவுட்னா என்ன, நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, ஸோ அது ஒரு ஆப்ஷன் மட்டும் வந்து மற்ற ரெஸ்ட் ஆஃப் த த்ரீ ஆப்ஷன்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்க போதும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் பார்த்தலாம், அதுக்கப்புறம் டிஎன்பிசி மாடல் கொஸ்டின் பேப்பரில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அனாலிசிஸும் பார்த்தலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன, உங்களுக்கு ஃபைண்ட் தி ஆட் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நாலு வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஹானர், ஒண்டர்ஃபுல், பிரேவ், எக்ஸலண்ட். ஸோ இந்த நாலு வேர்டில் வந்து எது வந்து ஆட் மேன் அவுட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற த்ரீலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக வந்து நான் கீழே வந்து ஒவ்வொரு வேர்டும் எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வேர்ட் அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் சேர்த்து வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நாலு வேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்டர்ஃபுல், பிரேவ், எக்ஸலண்ட், இது எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்ட்னா என்னன்னா, நவுனை வந்து இன்னும் டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது அப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒண்டர்ஃபுல், பிரேவ், எக்ஸலண்ட்லாம் வந்து நமக்கு எதில் கவர் ஆகும்னா அப்ஜெக்டிவில் வரும். ஆனால் இந்த ஹானர் வந்து நம்ம நவுன் ஆர் வேர்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி வந்து நவுனில் தான் வரும் ஹானர். ஸோ அப்போ இது வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற த்ரீலேருந்து. அப்போ இந்த நாலு வேர்டில் வந்து எது வந்து ஆட் மேன் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானர்ன்ற வேர்ட். ஓகே, ஸோ ஹானர்ன்றது வந்து மோஸ்ட்லி இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ நவுன். ஒண்டர்ஃபுல், பிரேவ், எக்ஸலண்ட் எல்லாம் அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் அவுட் தி ஆட் வேர்ட். ட்ராவலர், வே ஃபேரர், வாயேஜர், ட்ராவல். ஸோ இந்த நாலு வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மூணு வேர்டோட வந்து சஃபிக்ஸில் வந்து இஆர் முடியும். ஸோ இஆர்னா வந்து என்னன்னா, வேர்ப் இந்த கம்பேரிட்டிவ் ஃபார்மில் வந்துருக்கு. நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் மூணு ஃபார்ம் படிச்சிருப்போம்ல. ஸோ இதில் கம்பேரிட்டிவ் டிகிரினா வந்துன்னா அந்த வேர்டில் வந்து இஆர் சஃபிக்ஸில் இருக்கும். ஸோ இதில் ஆப்ஷன் ஏ, பிசி எல்லாமே வந்து நமக்கு கம்பேரிட் டிகிரி ஃபார்மில் இருக்குது. ஆனால் ட்ராவல்ன்றதான் இங்கே வந்து நமக்கு ஆட் மேன் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி, ட்ராவல் தான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆட் வேர்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் அவுட் தி ஆட் வேர்ட். கிரவுண்ட், ஸ்கூல், ஹார்ட், லேப். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கிரவுண்ட், ஸ்கூல், லேப் இது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸை வந்து நமக்கு சொல்லுது. ஸோ இது வந்து நமக்கு எதில் வரும்னா நவுனில் வரும். பட் ஹார்டுன்றது நமக்கு வந்து அப்ஜெக்டிவாக சொல்லலாம், இல்லைனா ஹீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர் அப்ஜெக்டிவாக சொல்லலாம், இல்லை அட்வர்பில் சொல்லணும் அப்படின்னா ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால இங்கே ஹார்டுன்றதா வந்து நமக்கு ஆட்மன் அவுட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா, கிரவுண்ட், ஸ்கூல், லேப் எல்லாமே வந்து நவுனாக இருக்குது, பட் ஹார்டுன்றது ஒரு நவுன் கிடையாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி, ஹார்டுன்றதா வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆட் வேர்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் அவுட் தி ஆட் வேர்ட். கிளெவர், ஸ்ட்ராங், குட், பியாண்ட். ஸோ அதே மாதிரி தான், கிளெவர், ஸ்ட்ராங், குட் எல்லாமே, ஹீ இஸ் அ கிளெவர் பாய், ஹீ இஸ் அ ஸ்ட்ராங் பாய், ஹீ இஸ் அ குட் பாய். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு அப்ஜெக்டிவ், நவுனை டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது. ஸோ இது எல்லாமே அப்ஜெக்டிவ். ஆனால் பியாண்ட் வந்து நமக்கு மோஸ்ட்லி வந்து ப்ரிப்போசிஷனில் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா இட் அஸ் அன் அட்வர்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இதுதான் வந்து நமக்கு இங்கே ஆட் மேன் அவுட்டாக இருக்குது. ஓகே, ஸோ கிளெவர், ஸ்ட்ராங், குட் எல்லாமே வந்து நமக்கு என்னென்னா அப்ஜெக்டிவ், பியாண்ட் வந்து ப்ரிப்போசிஷன் இல்லைனா அட்வர்பில் வந்து கவர் ஆகும். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். கிராஜுவலி, ஸ்லோலி, வெல், பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ இங்கே நமக்கு வந்து மோஸ்ட்லி வேர்டில் எல்வையில் முடிஞ்சாவே அது நமக்கு அட்வர்பில் கிளாஸிஃபை பண்ணும். ஓகே, ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஜுவலி, ஸ்லோலி, வெல் இது எல்லாமே வந்து எது நமக்குன்னா அட்வர்ப். ஓகே, ஸோ இது மூணுமே வந்து அட்வர்ப், பியூட்டிஃபுல்ன்றது வந்து அப்ஜெக்டிவ். ஓகே, அப்போ இந்த நாலு வேர்டில் வந்து எது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா பியூட்டிஃபுல். ஸோ பியூட்டிஃபுல்ன்றது அப்ஜெக்டிவ், கிராஜுவலி, ஸ்லோலி, வெல்ன்றதுனா அட்வர்ப். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இந்த நாலு வேர்டில் இருக்கக்கூடிய ஆட் வேர்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் அவுட் தி ஆட் வேர்ட். லவ்லி, லவ்விங்லி, அஃபெக்ஷனேட்லி, சின்சியர்லி. ஸோ இது வந்து எனக்கு கரெக்டாக எக்ஸ்பிளேஷன் தெரியல, பட் உங்களுக்கு கொஸ்டிங் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, நம்ம மோஸ்ட்லி வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுறப்போ லவ்விங்லி, அஃபெக்ஷனேட்லி, சின்சியர்லி யூஸ் பண்ணுவோம், பட் லவ்லி வராதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த கொஸ்டிங் உங்களுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். பட் இந்த வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஃபைண்ட் அவுட் தி ஆட் வேர்ட். லவ்லி, லவ்விங்லி, அஃபெக்ஷனேட்லி, சின்சியர்லி, இதில் நாளில் வந்து எது ஒன்று ஆட் ஒன்னாக இருக்குது அப்படின்னா லவ்லி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் அவுட் தி ஆட் வேர்ட்ஸ். டெல்லிங், டைவிங், பியூட்டி, ஸ்விம்மிங். ஸோ இதில் வந்து ஏ, பிடி எல்லாமே நமக்கு எதில் முடிஞ்சிருக்குன்னா ஐஎன்ஜி. ஸோ ஐஎன்ஜியில் முடிஞ்சு அப்படின்னா அதை எதில் கிளாஸிஃபை பண்ணும் அப்படின்னா ஜெரண்ட்டில் சொல்லுவோம். ஸோ பியூட்டின்றது வந்து ஐஎன்ஜியில் நமக்கு முடியல. ஸோ இது நம்ம வந்து பார்த்தோன்னே வந்து நம்மளால் வந்து ஈஸியாக கிளாஸிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆட் வேர்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் அவுட் தி ஆட் ஒன்.
ரித்தம் அலிட்ரேஷன் பேராஃப்ரேஸ் மீட்டர். ஸோ இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரித்தம் அலிட்ரேஷன் மீட்டர் எல்லாமே வந்து போம்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். பட் பேராஃப்ரேஸ்ன்றதுனா ஒரு சென்டென்ஸோட மீனிங் வந்து நம்ம ரீஃப்ரேம் பண்ணி அது நம்ம சொல்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ பேராஃப்ரேஸோ ஓகே. ஸோ எங்கள் ரித்தம் அலிட்ரேஷன் மீட்டர் ஒரு வேர்ட்ஸ் யூஸ் ரிலேட்டட் டு பொயட்ரி. ஸோ எங்கள் பேராஃப்ரேஸ் இல்லாதனால இதுதான் வந்து நமக்கு ஆட் மேன் அவுட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டிங் பாருங்கள், பிக் அவுட் தி ஆட் ஒன் பேஸ்ட் ஆன் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ இங்கே வந்து நமக்கு நாலு வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க, வேல்யூபிள், ப்ரில்லியன்ட்லி, டேஞ்சரஸ், பர்சனல். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூபிள் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, டேஞ்சரஸ், ஆப்ஷன் டி, பர்சனல். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு எந்தளவு கிளாஸிஃபை ஆகும்னா அட்ஜெக்டிவ். ஸோ இங்கே வந்து ப்ரில்லியன்ட்லி, ஸோ ஒரு வேர்டில் வந்து எல்வைன் முடிஞ்சால் அதை ஈஸியாக வந்து நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிடுங்க அட்வர்ப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நமக்கு அட்வர்பில் கவர் ஆகுது. ஸோ ஏசிடி எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ், ஆப்ஷன் பி வந்து நமக்கு அட்வர்பில் கவர் ஆகுறனால ஸோ இதை வந்து நமக்கு இதில் இது ஆட்மேன் அவுட் அப்படின்னா ப்ரில்லியன்ட்லி. ஸோ க்வெஸ்டின் பார்த்துங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து பேஸ் பண்ணி வந்து கிளாஸிஃபை பண்ணுங்க, ஆட் ஒன் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி வந்து ப்ரில்லியன்ட்லி. ஏன் அப்படின்னா ப்ரில்லியன்ட்லின்றது வந்து ஒரு அட்வர்ப், ரெஸ்ட் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து அப்ஜெக்டிவ்ல வந்து கவர் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் அவுட் தி ஆட் வேர்ட் கிளவர், வைஸ், வெல், கைண்ட். ஸோ நம்ம ப்ரீவியஸ்லே ஒரு க்வெஸ்டிங்கில் வந்து நம்ம பார்த்துருப்போம், வெல்ன்றது நமக்கு என்னன்னு சொல்லுவோம்னா அட்வர்ப்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கிளவர், வைஸ், கைண்ட் எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவ்ன்றதுனா நான் ஒன்று டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி, ஹீஸ் அ கிளவர் பாய், ஹீஸ் அ வைஸ் பாய், ஹீஸ் அ கைண்ட் பாய், அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அதுதான். ஸோ இங்கே வந்து என்னன்னா வெல்ன்றது அட்வர்ப், கிளவர், வைஸ், கைண்டுன்றதுலாம் வந்து அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ ஆட் மேன் அவுட் வந்து இது ஆப்வியஸாக வந்து ஆப்ஷன் சி, வெல். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறப்போ வந்து ஜஸ்ட் அந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அப்ஜெக்டிவ்ல வந்து நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாமே இந்த ப்ரீவியஸ் க்வெஸ்டிங்கில் பார்த்தோம், அட்வர்ப் என்ன வேர்ட்ஸ் பார்த்தோம், ப்ரிபோஷன் என்ன வேர்ட்ஸ் பார்த்தோன்றதை ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் அவுட் தி ஆட் வேர்ட் பாப்புலர், டெல், கோ, வாக். ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெல், கோ, வாக் எல்லாமே வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஆக்ஷன் வேர்ட்ஸ்னால் என்னென்னா வேர்ப். ஓகே, ஸோ டெல், கோ, வாக்ன்றது வந்து வேர்ப், அப்ஜெக்ட் பாப்புலர்ன்றது வந்து அப்ஜெக்டிவ். ஓகே, இஸ் அ பாப்புலர் பர்சன், அந்த மாதிரி வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது நான் ஒன்று. ஸோ அது வந்து அப்ஜெக்டிவ். ஸோ பாப்புலர்ன்றதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆட்வேர்ட். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பாப்புலர்ன்றது வந்து அப்ஜெக்டிவ், டெல், கோ, வாக் எல்லாம் வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ், அதாவது வேர்ப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்டின் என்னென்னா ஃபைண்ட் தி ஆட் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங், இண்டிகேட், டினோட், கனோட், இன்னேட். ஸோ இதில் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு மீனிங் பேஸ் பண்ணி வந்து நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி நமக்கு மீனிங் தெரிஞ்சோம்னா இண்டிகேட் ஆப்ஷன் ஏ, அப்புறம் ஆப்ஷன் சி டினோட், அதுக்கப்புறம் ஆப்ஷன் டி கனோட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து ரெஃபர் பண்ணி சொல்கிறது, இதை வந்து ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து குறிக்கிறது. ஓகே, பட் இனேட் அப்படின்னா வந்து அதோட மீனிங் வந்து என்னென்னா இன்பார்ன், அதாவது நேச்சுரலாக வந்து உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் இருக்குது, இன்பார்னாக வந்து இந்த கேரக்டர் இருக்குது. ஸோ இன்பார்ன் இல்லைன்னா நேச்சுரல் அப்படின்றத வந்து இனேட்டோட மீனிங். பட் இண்டிகேட், டினோட், கனோட்லாம் வந்து வேறு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மீனிங், அதாவது ஒரு விஷயத்தை வந்து பர்டிகுலர் ரெஃபர் பண்ணுறது, குறிக்கிறது. ஓகே, ஸோ அதனால இங்கே ஆட்மன் அவுட் வந்து எது இருக்குது அப்படின்னா இன்னேட். ஓகே, ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஐடென்டிஃபை தி ஆட் வேர்ட் அமாங் தி ஆப்ஷன் டெலிசியஸ், எக்ஸ்பென்சிவ், இண்டஸ்ட்ரியஸ், ஜூப்ளியன்ட்லி. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன எல்ஒயில் முடிச்சுன்னா அந்த வேர்ட் வந்து நமக்கு அட்வர்ப். ஸோ மிச்சம் ரெஸ்ட் ஆஃப் தி ஆப்ஷனும் பாருங்கள், டெலிசியஸ், எக்ஸ்பென்சிவ், இண்டஸ்ட்ரியஸ், இது எல்லாமே வந்து நமக்கு அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ இப்போ இந்த நாலு வேர்டில் வந்து எது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூப்ளியன்ட்லி. ஏன் அப்படின்னா அது வந்து அட்வர்ப், மிச்சம் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்லாம் வந்து என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ ஆல் த வியூ. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுன்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டிங் அனாலிசிஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட்ன்றது மோஸ்ட்லி வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் கொடுக்குறாங்க. ஸோ அதோட சேர்த்து வந்து நவுனு, அட்வர்பு, வேர்பு, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதில் வந்து ஒரு வேர்ட் மட்டும் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த க்வெஸ்டிங் வந்து பாருங்கள், ஃபைண்ட் அவுட் தி ஆட் வேர்ட் இன்டெலிஜென்ட், கிளவர், குட் நம்பர்ஸ். ஓகே, ஸோ ஒன் டைம் வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன ஆப்ஷன் வருன்றதை ஜஸ்ட் கொஞ்சம் யோசிங்க. ஓகே, ஸோ ஃபைண்ட் அவுட் தி ஆட் வேர்ட் இன்டெலிஜென்ட், கிளவர், குட் நம்பர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தேன் என்னென்னா இன்டெலிஜென்ட், கிளவர், குட், ஸோ இது மூணுமே வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, இது எல்லாமே வந்து என்னென்னா அப்ஜெக்டிவில் நமக்கு கவர் ஆகும். ஓகே, ஸோ இங்கே நம்பர்ஸ்ன்றது நமக்கு நவுனில் வரும். ஓகே, அப்போ இந்த நாலு வேர்டில் வந்து எது ஆட்மேன் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ஆட்வேர்ட். ஓகே, ஸோ இன்டெலிஜென்ட், கிளவர், குட் எல்லாமே வந்து என்னென்னா அப்ஜெக்டிவ். ஓகே,
ஸோ ஆல் த வியூ. ஸோ இதோட வந்து நம்ம ஆன் மேன் அவுட் வந்து நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஸோ இந்த டாபிக் வந்து நம்ம ரொம்ப டீப்பாலாம் வந்து நீங்கள் இது பண்ண வேணாம். ஜஸ்ட் பேசிக்காக வந்து என்ன மாதிரி குவஸ்டிங் அனாலிசிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ்க்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ், நவுனுக்கு வந்து நம்ம எந்த இதில் வேர்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகுது, ஸோ அந்த பேசிக் மட்டும் பார்த்துக்கினாவே இந்த மாதிரி குவஸ்டிங்ஸ் வந்து உங்களால் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் குவஸ்டிங் அனாலிசிஸ் ப்ளஸ் இந்த மாடல் குவஸ்டிங் பேப்பரை வந்து நல்லா தரவாக வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் த வியூ. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye-bye. Take care.